next sum பாருங்க next sum நம்ம பார்க்க போறோம் fourth sum இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம சின்ன sum சின்ன மாடல் டைரக்டா நீங்க அந்த y square equal to 4ax ஆ x square equal to 4ay ஆ அப்படி டைரக்டா கண்டுபிடிச்சிரலாம் பட் இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஈக்குவேஷன் ஒரு லெங்கியான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இது எப்படி அப்ப முதல்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதை போன அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும் y square equal to 4ax and x square equal to 4ay இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்தணும் அதுக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க கவனமா வாட்ச் பண்ணுங்க ரொம்ப ஈஸி ஒரு சம் புரிஞ்சுட்டா பெரிய சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும் நல்லா தோணிங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா x square minus 2x plus 8y plus 17 equal to 0 அந்த given that கொடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படி எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு அப்ப பாருங்க அடுத்தது நெக்ஸ்ட் x square minus 2x அதாவது x square எந்த வேரியபிளுக்கு ஸ்கொயர் இருக்கோ அதை மட்டும் நான் இந்த சைடு வச்சுட்டு இல்லாத மற்ற வேரியபிள் எல்லா கான்ஸ்டன்ட் அந்த ரைட் சைடு கொண்டு போயிடறேன் minus 8y minus 17 அப்படின்னு பேரு ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க இப்ப நான் இங்க கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ண போறேன் 10th ல நம்ம பார்க்கோம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அல்ஜிப்ரா x கூட என்ன இருக்கோ அதை 2 ஆல டிவைட் பண்ணிடும் எல்லா கான்செப்ட் வச்சுக்கோங்க x கூட என்ன இருக்கோ அதை நீங்க முதல்ல என்ன பண்ணணும் 2 ஆல டிவைட் பண்ணணும் எனக்கு இந்த x கூட 2 இருக்கு 2 ஆல டிவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 1 கிடைக்கும் அந்த 1 ல நான் என்ன பண்ணணும் அப்படினா பிளஸ் 1 ஸ்கொயர் போட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் ஏன்னா மேக்ஸோட ஒரு கான்செப்ட் எனக்கு ஒரு நம்பர் தேவைப்படுதுனா என்ன பண்ணலாம் அதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணலாம் இப்போ கேன்சல் பண்ணுங்க இப்போ ரெண்டும் சி கேன்சல் ஆயிடும் அப்போ எதுவுமே யூஸ் பண்ணாததுக்கு சமம் இது நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அல்ஜிப்ராவோட கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடோட கான்செப்ட் நம்ம இங்க யூஸ் பண்றோம் மைனஸ் 8y மைனஸ் 17 அப்படின்னு வந்தது இப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா எழுதலாம் அங்க பாருங்க a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுங்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2x அப்படி இந்த மூணையும் சேர்த்து நான் என்ன பண்ணிக்கலாம் x minus 1 the whole square அப்படி எழுதலாம் அப்ப பேலன்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1 மைனஸ் 1 தான் and minus 8y minus 17 the minus 1 right side கொண்டு போறேன் x minus 1 the whole square is equal to minus 8y minus 17 plus 1 அப்படி போவோம் so இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும் x minus 1 the whole square is equal to minus 8y and minus 16 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஓகே அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல மைனஸ் வந்து நம்ம மைனஸ் எடுத்து காமனா வெளியெடுக்கலாம் எடுக்க போறோம் பாருங்க இப்போ x minus 1 the whole square is equal to minus 8 நான் இங்க இருந்து காமனா வெளியெடுத்தேன் அப்படின்னா y plus 2 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் உள்ள ரிவர்ஸ் செட் பண்ணி பாங்க மைனஸ் 8 into y மைனஸ் 8y மைனஸ் 8 plus மைனஸ் 8 plus 16 மைனஸ் 16 வந்துச்சா ஓகே சோ எப்படி இருந்த நான் வேல்யூவை இப்படி மாத்தி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி இப்படி ஷார்ட்டா பாத்திறேன் அப்ப இது என்ன ஃபார்மட்ல இருக்கு இப்போ பாருங்க x ஸ்கொயர் = மைனஸ் 4ay அப்படினு எடுத்துக்கங்க பார்த்தா தெரியுது அப்போ இந்த ஸ்மால் x நாம என்ன இது ஃபுல் x டைம் ஃபுல்லா நான் கேபிடல் x அப்படினு எடுத்துக்கறேன் அடுத்து y டைம் ஃபுல்லா நான் கேபிடல் y அப்படினு எடுத்துக்கேன் எடுத்துட்டா இப்போ x ஓட வேல்யூ எனக்கு என்ன எடுத்துக்கேன் x - 1 அப்ப y ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கேன் y + 2 இத ரெண்டையும் தனியா எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4a a ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கப் போறேன் 4a = a அப்ப a = 8/4 கேன்சல் பண்ணா a ஓட வேல்யூ நமக்கு 2 அப்படிங்கிறது கிடைச்சது ஓகே இதுவரை நம்ம ஸ்டெப்ஸ் கரெக்ட்டா வாட்ச் பண்ணி ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான் நல்ல கவனமா வாட்ச் பண்ணுங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அடுத்து அவங்க கேட்டிருக்கிற ஒண்ணுனா கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா பிளட் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் என்னன்னா பாருங்க பிளட் டெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம் பிளட் டெஸ்ட் என்னன்னா நமக்கு 0, 0 அப்படிங்கிறது தெரியும் என்னது இந்த கிராஃப் பார்த்தோம்னா நம்ம ஒரு இமேஜினேஷனுக்கு போயிரோம் படம் வந்து இப்ப வரையலாம் படம் வந்து நம்ம லாஸ்ட்ல எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அடைஞ்சிரோம் இப்போ இந்த கர்வ் வந்து நம்ம அப்படி இமேஜினுக்கு ஒரு இது x y x square equal to minus 4y அப்படிங்கிறது என்னது அப்படின்னு தெரிஞ்சுங்க ஓபன் அண்ட் டவுன் வேர்ட் அப்படிங்கிறது தெரியும் அப்படிதான் ஓபன் அப்வர்ட் x square equal to 4y ஓபன் டவுன் வேர்ட்னா x square minus 4y ரைட் வேர்ட் y square equal to 4x இது கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது அப்போ x square equal to minus 4y னா ஓபன் டவுன் வேர்ட் அப்படின்னு தெரியணும் அப்ப இது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபோக்கஸ் என்னது அப்படின்னு தெரியணும் ஃபோக்கஸ் என்னது ஜீரோ கமா மைனஸ் ஏ அப்படின்னு தெரியணும் அண்ட் டைரக்ட் ரீஸ் என்னது y equal to a அப்படின்னு தெரியணும் ஓகே இதெல்லாம் நம்ம அப்படி இது பண்ணிக்கோங்க அப்படியே வெர்டஸ் என்னன்னு தெரியும் வெர்டஸ் வந்து 0, 0 தான் அப்படி லெங்க் ஆஃப் த லேட்டஸ்ட் லெக் நமக்கு என்னன்னு தெரியும் 4a அப்படின்றது தெரியும் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாலே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இத பார்த்தோம்னா நமக்கு இத எல்லாம் இமேஜின் பண்ணணும் இல்லனா ஒரு பென்சில் வச்சு பென்சில்ல ரஃபா இத யூஸ் போட்டு வச்சிங்க அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்ல ஆன்சரை கண்டுபிடிச்சு இதுக்குள்ள டயக்ராம் நம்ம லாஸ்ட்ல வரையிக்கலாம் இப்போ பாருங்க வெக்டர் 0, 0 அப்படி பாக்ஸ்ல கொண்டு வந்துருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த பாக்ஸ் போடுங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வெக்டர் 0, 0 இருக்கு ஆனா நம்ம
கொடுத்துருக்க வெர்டெஸ்ல வந்து இதை வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன எழுதிருக்காங்க பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன எழுதிருக்காங்க பாருங்க, ஒய் பிளஸ் டூ அப்படின்னு எடுத்துக்கோ. கடைசி நம்மளுக்கு இங்க எக்ஸ் வந்து என்ன கிடையாது அப்படின்னா, எக்ஸ் வந்து எக்ஸ் இல்ல, எக்ஸ் மைனஸ் ஒன் நம்ம தான் எக்ஸ் எடுத்துருக்கோம் கேபிட்டல் எக்ஸ். அடுத்தது ஒய் பிளஸ் டூ வந்து கேபிட்டல் ஒய் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ ஒரிஜினல் வெர்டெக்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். என்னது தெரியுது கேபிட்டல் எக்ஸ் ஒய் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு அப்ளை பண்ண வேண்டியது ஸ்மால் எக்ஸ் ஒய். அப்போ இந்த எக்ஸ் ஒய் வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ணிடணும், இதில் புக் பண்ணிடணும். எப்படி புக் பண்ணுறான்னு பாருங்க, இதே மாதிரி எடுத்துங்க, எக்ஸ் ஈக்வல் டூ என்னது ஜீரோ, இங்கே எக்ஸ் ஜீரோ, ஒய் என்னது மைனஸ் டூ அப்படின்றது கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸ் ஜீரோ போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ எக்ஸோட வேல்யூ பிளஸ் ஒன். மைனஸ் ஒன் கேட்டாங்க போனால் பிளஸ் ஒன்னாக மாறிடுது. அடுத்தது ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னா அடுத்தது நம்ம ஃபோக்கஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்போ வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா டைரக்ட்ரிஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்ட்ரிஸ்னா இங்கே பார்த்தீங்க, அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மாதிரி எழுதிங்க, டைரக்ட்ரிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எனது ஒய் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு ஏ, ஏவோட வேல்யூ பாருங்க டூ. அப்போ ஒய் ஈக்குவல் டு டூ அப்படின்றது இது வந்து நம்ம என்னதுன்னா கேபிட்டலுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம ஸ்மாலுக்கு கண்டுபிடிக்க போறோம். ஸ்மால் கண்டுபிடிக்கணும்னா ஒய்யோட வேல்யூ மட்டும் மாத்தீங்க, ஒய் என்னன்னு பாருங்க, ஒய் ஈக்குவல் டு டூ அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய் பிளஸ் டூ ஈக்குவல் டு டூ அப்படின்னு வரும். தேர்ஃபோர் ஒய்யோட வேல்யூ ஒய் ஈக்குவல் டு டூ பிளஸ் டூ கேட்டாங்க போனால் மைனஸ் டூ மாறும், ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது கிடைச்சிருந்து. அப்போ டைரக்ட்ரிஸோட வேல்யூ என்னன்னா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன், நம்ம லாஸ்ட் ஒன் ஏன் கண்டுபிடிக்கணும், என்னது லென்த் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம். லென்த் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம், லென்த் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம் கூட ஃபார்முலா 4 ஏ தெரியும். 4 இன்டு ஏவோட வேல்யூ பாருங்க 2, அப்ப 4 2 சார் என்ன சொல்லலாம் 8 அப்படி சொல்லலாம். தட்ஸ் ஆல். பட் டயகிராம் எப்படி வரையணும் அப்படி பாத்துங்க. அப்போ டயகிராம் எப்படி வரையறோம் அப்படி பாருங்க, ஈக்குவல் டு 8 4 2 சார் 8 அப்படிங்கிறது வந்து இப்போ பாருங்க இது டயக்ராம் வரைய போறோம். டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்னு பாருங்க, இந்த சைடு பாருங்க, நான் இப்போ நோட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கான வேல்யூ என்னன்னா எக்ஸ் வெர்டெக்ஸ் ஒன்றுனா வரையணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல்ல ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ரஃபா எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் அப்படின்னு எழுதிங்க. வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1, -2 அப்படின்னு வருது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 2 அப்படின்னு எடுத்துக்கோ. அப்போ 1 எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 1க்கு நேரா என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரீங்க, இதான் 1. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல -2 -2ன்றது வந்து கீழே வரும். அப்போ -1 இந்த இடத்துல -2 வரும். அப்போ இதுல ஒரு லைன் வரீங்க. அப்போ இதான் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் என்னது, அப்போ 1, -2 வரையாச்சா. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோக்கஸ் வரைய போறோம். ஃபோக்கஸ் என்ன, 1, -4 அதே மாதிரி 1 இங்க இருக்கு, -4 அப்படிங்கிறது கீழே வரும். அப்போ நம்ம நேரா கீழே போடுறோம்னா இது -1, -2 அண்ட் -3, -4 அப்படின்றது இங்கே வருது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஃபோக்கஸ் என்னது, 1, -4 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சால் போதும், வெர்டெக்ஸும் ஃபோக்கஸும் தெரிஞ்சாவே நம்மளுக்கு போதும், கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓப்பன் டவுன் வேர்ட் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, ரஃப் டயக்ராம் கொடுக்கும் பாருங்க.
ஓபன் டா டவுன்வர்டா இருக்கும் அப்ப நம்ம ஃபோக்கஸ் எழுதிட்டோம் வெர்டெக்ஸ் எழுதிட்டோம் அடுத்து டைரக்டரிஸ் டைரக்டரிஸ் பாருங்க y 0 அப்படிங்க கிடைச்சது y 0 னா பாருங்க 0 னா இந்த இடம் இந்த அந்த இந்த ஏரியா இந்த கர்வோட 0 தான 0 1 2 அப்ப இந்த இடம் y 0 ன்றது இதோட டைரக்டரிஸ் வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் லெந்த் ஆஃப் தி ரெக்டஸ் விக்டம் அப்படிங்கிறது இந்த ஏரியால உள்ள வேல்யூ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டயகிராம் வச்சு எல்லாத்தையும் எழுதிட்டு லாஸ்டா கிடைச்ச ஆன்சர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடணும் லாஸ்டா இந்த படத்தை வரைஞ்சிடணும் தட்ஸ் ஆல் தி சம்